SRMPR Global Railways in Sirapu, Punniga Yatirai, July Madam Yirubatangam Tedi, Yer Nutkal, An Mega Sutula, Munpadibuke, 8008, 800, 800. Kaveri Tanirai Tirakakori, Uchani the Mandakil, Varakatuda Vindamana, Tamil Nadu Arasaka, Pama Kandarvana Ramadas, Koriki Vadatula, Ramadas, Vadikitula Rikail, Karnataka Anaikalil, Inchu Kali Nilavarapadi. TMC கும் கூடுதலான தண்ணீர் உள்ள நிலையில் காவிரி நீரை பெற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தமிழக அரசு ஆராய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூலை 22ஆம் நாள் வரை 33.31 TMC தண்ணீரை கர்நாடகம் திறந்து விட்டிருக்க வேண்டும் எனவும் ஆனால் 4 TMC கும் குறைவான தண்ணீரையே கர்நாடகம் திறந்து விட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று வரை 30 TMC தண்ணீரை கர்நாடக அரசு பாக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளில் இன்று காலை நிலவரப்படி 55 TMC கும் கூடுதலான தண்ணீர் உள்ளதோடு கர்நாடக அணைகளுக்கு வரும் நீரின் அளவும் மிகுதியாக இருப்பதாக கூறியுள்ள ராமதாஸ் ஜூலை 20ஆம் நாள் நிலவரப்படி கர்நாடக அணைகளுக்கு வினாடிக்கு 12,000 கனஅடி மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை வினாடிக்கு 27,000 கனஅடியாக நீர் வரத்து மிகுந்திருப்பதாகவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக அணைகளின் ஈர் இருப்பும் நீர்வரத்தும் நிறை வலிக்கும் நிலையில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு முன் வரவில்லை எனவும் கர்நாடக அணைகளில் மிக குறைந்த அளவில் தண்ணீர் இருப்பதால் கர்நாடகத்தின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து முடிவெடுப்போம் என டி கே சிவகுமார் கூறியிருப்பது தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்பதை இப்படி கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க கர்நாடகமும் முன் வரவில்லை. ஒன்றிய அரசிடம் முறையிட்டும் பயனில்லை. இடர்பாட்டு கால நீர் பகிர்வு முறையை நடைமுறைப்படுத்துமாறு கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஆயத்தமாக இல்லை என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ் இத்தகைய சூழலில் காவிரி நீர் பெற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தமிழக அரசு ஆராய வேண்டும் எனவும் கடந்த காலங்களில் இத்தகைய சூழலில் உச்சநீதிமன்றத்தை நாடியே தமிழகம் தனக்கான நீதியை வென்றெடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். எனவே கருகி கொண்டிருக்கும் குறுவை பயிர்களை காப்பாற்றுவதற்காக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிட கோரி உச்சநீதிமன்றத்தில் விரைவு வழக்கு தொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.